Hello students, now we will talk about this video. 9th Standard Max First Lesson Set Operations concept complement of a set. Okay? Complement of a set is what we will see. That is related to one example. That is example 1.10 in this video. Okay? So, we will see complement of a set is what we will see. That is one example. We will see it clear. That is why I am going to see this in one video. Okay? Now, the complement of a set is what we இதுக்கு வந்து நம்ம யுனிவர்சல் செட்டை தான் எடுத்துக்குவோம் சரியா ஆல்ரெடி நான் யுனிவர்சல் செட்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துர்க்கேன் இல்லையா யுனிவர்சல் செட்னா எல்லாம் சேர்ந்தது மொத்தமா மொத்த வலிவும் இருக்குது ஓகேயா சோ உங்களுக்கு அந்த யுனிவர்சல் செட்னா என்னன்னு தெரியலனா அந்த टाइप्स ஆஃப் செட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க ஈஸியா இருக்கும் சரியா இப்போ காம்ப்ளிமென்ட் ஆஃப் எ செட்னா என்னன்னா ஒரு யுனிவர்சல் செட்டையும் என்ன ஒரு செட் ஏங்கற ஒரு செட்டே ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க அப்படினா ஏங்கற செட்ல இல்லாத ஓகேயா யுனிவர்சல் செட்ல மீதி எல்லாம் இருக்கும் பாத்தியா அதுதான் அது எப்படி சொல்றாங்கன்னா the complement of a set a is the set of all elements of u அதாவது u னா யுனிவர்சல் செட் யுனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே எழுதணும் அடுத்து ஒரு கண்டிஷன் that are not in a ஆனா அது எதில இருக்க கூடாதா a இல்ல இருக்க கூடாது அவ்வளவுதான் a இல்ல இல்லாத மீதி எதெல்லாம் யுனிவர்சல் செட்ல இருக்கோ அதுதான் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அது வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவாங்களானா a டாஷ் ஓகேயா இதுதான் அப்படி இல்லேனா என்னன்னு சொல்றாங்கன்னா a பவர் c அதாவது ac அப்படினா காம்ப்ளிமென்ட் ஆஃப் a ஓகேயா சோ ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்டா தான் மென்ஷன் பண்ணுது உங்களுக்கு சம்ல a டாஷ் கண்டுபிடிங்கனாலும் காம்ப்ளிமென்ட் தான் கண்டுபிடிக்கணும் complement of a அதாவது a சீன் கொடுத்தாலும் நீ வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும் சரியா அது வந்து ஒரு வென் டயகிராம் மூலமா உங்களுக்கு சொல்லிருக்காங்க வென் டயகிராம்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி ஒரு யுனிவர்சல் செட் எடுத்துருக்காங்க சரியா எப்பவுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வர்றது யுனிவர்சல் செட் அதாவது இதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு இதுக்குள்ள a அப்படிங்கற செட் இருக்கு சரியா இப்போ இது வந்து என்ன அப்படினா aங்கற செட்டுக்கான இது ஒரு யுனிவர்சல் செட்டுக்குள்ள a இருக்கு ஓகேயா இது a இதே இது a டாஷ் அதாவது காம்ப்ளிமென்ட்னா எப்படி வரோனா நான் என்னன்னு சொல்லிருக்கேன் a இல்லாத ரிமைனிங் போஷன் சொல்லிருக்கானா அப்ப இது யுனிவர்சல் செட் இது a னு வெச்சுக்கிடுவோமா அப்ப இந்த a இல்லாம மீதி இருக்குது எல்லாமே புரிஞ்சுதா அவ்வளவுதான் இவ்வளவுதான் சரியா அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோ இது வந்து a யா a னா aங்கற செட் மட்டும் ஷேட் பண்ணி வச்சிருக்கோம் a டாஷ் னா இந்த a மட்டும் இருக்க கூடாது இது இல்லாத ரிமைனிங் யுனிவர்ஸ் அதாவது யுனிவர்சல் செட் இருக்கு இல்லையா அதுதான் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுதான் வந்து என்னன்னா காம்ப்ளிமென்ட் ஆஃப் a செட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம் ஓகேடா அதுக்காக நம்ம இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் 1.10 என்ன கொடுத்திருக்காங்க if ஒரு யுனிவர்சல் செட் ஒன்னு கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் c d e f g h i j இருக்குன்னு கொடுத்துட்டாங்க சரியா அப்புறம் நமக்கு a ன்னு ஒரு செட் தேவையில்லையா அதுவும் கொடுத்திருக்காங்க c d g j அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க find a dash சரியா ஈஸி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம் क्वेश्चनல गिवन எடுத்து எழுதுவோம் இல்லையா சோ இங்க எழுதியாச்சு சரியா இப்போ நம்ம a டாஷ் கண்டுபிடிக்க போறோம் ஈஸி a டாஷ் னு சொல்லலாம் அப்படி இல்லனா ரெண்டுமே ஒரே மீனிங் தான்ப்பா காம்ப்ளிமென்ட் ஆஃப் a அப்படினு கூட சொல்லலாம் நல்லா கவனிச்சுக்கோ நான் என்ன சொன்னேன் a இல்லாத யுனிவர்சல் செட் னு சொன்னானா அப்ப நீ ஈஸியா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கோ எடுத்துட்டு a ல என்ன எலிமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் யுனிவர்சல் செட்ல கேன்சல் பண்ணிரு ஏனா நாம அப்படியே மெமரி வச்சு எழுதினா ஏதாவது மிஸ் ஆயிரும் அதனால ஃபர்ஸ்ட் பென்சில் எடுத்து இந்த a ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிரு c இருக்கா கேன்சல் பண்ணிரு d இருக்கா கேன்சல் பண்ணிரு g இருக்கா கேன்சல் பண்ணிரு j இருக்கா கேன்சல் பண்ணிரு பென்சில்ல பண்ணுடா பண்ணிட்டே நிச்சுக்கோங்க மீதி என்னலாம் இருக்கோ அதுதான் a டாஷ் ஓகே அப்ப மீதி என்ன இருக்கு e f h i அவ்ளதான் சரியாடா ஈஸியா இருக்கா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாரு இதுதான் காம்ப்ளிமென்ட் ஓகேமா சரிடா இந்த சம்ல இவ்ளோதாமா இருக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா மிஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க சரியாமா thank you